ஆளின்வான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவு மூலமா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கலாம் உங்களில் பல பேருக்கு இது புதிய இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம் எப்போவுமே திருமலைக்கு தரிசனம் போகணும் அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடியது நம்ம முந்நூறுவா தரிசன டிக்கெட் புக் பண்ணிடலாம் ஸோ அந்த டிக்கெட் புக் பண்ணிவிட்டா ஈஸியா தரிசனம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டியும் நிறைய தரிசனம் டைப் வந்து இருக்கு அதாவது நிறைய தரிசனத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அது எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் ரீசென்ட் டேஸ்லாம் நிறைய பேர் நம்ம சேனல்ல நீங்க வாட்ச் பண்றீங்க அவங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ஆஃப்லைன்ல போயிட்டு தான் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகணும்னு சொல்றோம் ஆன்லைன்ல இந்த மாதிரி ஃப்ரீ டிக்கெட் இருக்கா புக் பண்ணிட்டு போறதுக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு டைப் ஆஃப் டிக்கெட் இருக்கு இது யார் யார் புக் பண்ணலாம் அந்த டிக்கெட் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ அப்டேட் பண்ணுங்க என் ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்ல தெரியல அப்படின்றவங்களும் இதை இந்த வீடியோ மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு மாசமுமே பதினெட்டாம் தேதியில இருந்து திருமலையோட தரிசன டிக்கெட் புக்கிங் வந்து ஓபன் பண்ணுவாங்க அதுல ஒரு சில டிக்கெட்ஸ் ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும் ஒரு சில டிக்கெட்ஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே கிடைக்கும் இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ரெண்டு டிக்கெட்டுமே உங்களுக்கு ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் இலவசமான டிக்கெட் உங்ககிட்ட யாராவது இந்த டிக்கெட் புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா நீங்க கொடுக்காதீங்க ரீசன் வந்து முழுக்க முழுக்க திருமலை தேவஸ்தானமே இந்த டிக்கெட்கெல்லாம் வந்து ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க இதை வந்து நிறைய பேர் புக் பண்ணி தரத்துக்கு சர்வீஸ் சார்ஜ் கேட்டாலுமே சிலர் வந்து இது அதிகமான விலைகளுக்கு வந்து வெளியில கொடுத்துட்டு இருக்காங்க இருக்கிறதுக்கு நீங்களே ட்ரை பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற டிக்கெட் அங்க பிரதர்ஷன டிக்கெட் இந்த டிக்கெட் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலர் வெகு சிலர் வந்து இது என்ன தரிசன டைப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த அங்க பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் கோவிலை சுத்தி நம்ம அங்க பிரதர்ஷனம் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூலவர் தர்ஷன் பாக்குறதுக்கு திருமலையில தர்ஷன் டிக்கெட் இலவசமா ஆன்லைன்ல கொடுக்குறாங்க இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு எழுநூத்தி ஐம்பது டிக்கெட் ஆன்லைன்ல உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் பதினெட்டாம் தேதிக்கு மேல டிக்கெட் ஓப்பனிங் அப்டேட் வரும்போது இந்த டிக்கெட் உங்களுக்கு என்னைக்கு ஓப்பன் ஆகும்ன்றது அபிஷியல் அப்டேட் கொடுப்பாங்க சேனல்ல நம்ம நோட்டிபிகேஷன் கொடுப்போம் இந்த மாசம் நமக்கு பிப்ரவரி மாசத்தோட டிக்கெட் தான் வந்து ஓப்பன் ஆகும் இந்த அங்க பிரதர்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமையும் ஏதாவது முக்கியமான நாட்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வைகுண்ட ஏகாதசி அதுக்கு அடுத்து திருமலையோட பிரம்மோற்சவம் இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ்ல கேன்சல் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது வெள்ளிக்கிழமைகள்ல இந்த அங்க பிரதர்ஷனம் இருக்காது மீதி எல்லா நாளுமே வந்து ஓபன் பண்ணுவாங்க இதை புக் பண்றதுக்கான ஐடி ப்ரூஃப் உங்களுக்கு ஆதார் கார்டு வேணும் ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி மேக்சிமம் நம்ம ரெண்டு பேருக்கு தான் புக் பண்ண முடியும் மினிமம் ஒரு நபருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா நீங்க ஒரே மொபைல் நம்பர்ல கூட புக் பண்ணிக்கலாம் நீங்க அங்க வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ண போகும்போது மட்டும் ரெண்டு டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்து ஹஸ்பண்டுக்கு தனியா ஒய்ஃபுக்கு தனியா அதாவது மேல் தனியா ஃபீமேல் தனியா வச்சுக்கணும் ரீசன் வந்து என்ன அப்படின்னா ஃபீமேல தனியா மேல தனியா தான் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம புஷ்கரிணியில குளிச்சுட்டு தான் போற மாதிரி இருக்கும் அங்க நம்ம போது நமக்கு வந்து இந்த டிக்கெட்டை வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ள வந்து அலோவ் பண்ணுவாங்க அதனால நீங்க ரெண்டு டிக்கெட் வந்து வச்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு வயசுக்கு கீழே குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க ரிகொஸ்ட் பண்ணி அவங்களே உங்க கூட கூட்டிட்டு போகலாம் அவங்க வந்து நீங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது உங்க கூடவே வந்துட்டு அதுக்கப்புறம் மூலவர் தர்ஷன் பார்த்துட்டு வர முடியும் இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் புக்கிங் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரெண்டு நிமிஷம் தாங்க இருக்கும் ரொம்ப ரொம்ப பாஸ்ட் ஆகக்கூடிய டிக்கெட் இது நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி ஃபாஸ்டா புக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிக்கெட் வந்து கன்ஃபர்மா கிடைக்கும் ஒரு தடவை நம்ம அங்க பிரதனம் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம அடுத்த மாசம் புக் பண்ணிக்கலாமா இல்ல அதுக்கு ஏதாவது டைம் கேப் வேணுமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இது மாச மாசம் புக் பண்ணா கூட புக் புக் ஆகிட்டு தான் இருக்கு உங்களுக்கு டைம் லிமிட் அப்படின்றது இல்ல இப்போ இந்த மாசம் பிப்ரவரிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா அடுத்த மார்ச்சுக்கு அடுத்த மாசம் ஓப்பன் ஆகும் போதும் நீங்க தாராளமா புக் பண்ணிக்க முடியும் ஆஃப் உங்களுக்கு எங்கேயுமே இந்த டிக்கெட் வந்து தரமாட்டாங்க ஆன்லைன்ல மட்டும் தான் கிடைக்கும் காலையில டைம்ல நம்ம போகக்கூடிய தரிசனம் அப்படின்றனால ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அங்க பிரதர்ஷனம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மள வந்து கம்பார்ட்மெண்ட்ல சில டைம் வெயிட் பண்ண வைப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம சுப்ரபாத சேவா அது போயிட்டு இருக்கும் போதே நம்ம அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்த அந்த சேவா முடிச்சு நமக்கு வந்து ஃப்ரீயா தான் இருக்கும் சோ நார்மல் தர்ஷன் எல்லாம் போகும்போது நம்ம க்ரௌட் லைன்ல வந்து அவங்களோட தள்ளிக்கிட்டு போறதை விட இது கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கும் ஒரு டைமாவது இந்த தர்ஷன் ட்ரை பண்ணுங்க இப்போ உங்களால வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ண முடியலன்னா சில நேரங்கள்ல அடி பிரதர்ஷனம் கூட வந்து அலோ பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி நீங்க இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு நீங்க தர்ஷனுக்கு வந்து போகலாம் இந்த அங்க பிரதர்ஷன டிக்கெட் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல ஓபன் ஆகும்போது புக் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இந்த டிக்கெட் புக் பண்ணிட்டு நீங்க முந்நூறுவா தரிசன டிக்கெட் புக் பண்ற மாதிரி இருக்கு இல்ல வேற ஏதாவது சேவா டிக்கெட் புக் பண்றனா கூட தாராளமா பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து புக் ஆகும் ஒரே நாளில் ரெண்டு தர்ஷனுக்கு மாதிரி கூட நீங்க பிளான் பண்ணா பண்ண முடியும் இதுக்கு வந்து நீங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா பண்ற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இதுக்கான டிப்ஸ் எப்படி ஃபாஸ்டா பண்றதுன்ற வீடியோ கொடுத்துருக்கோம் அதை எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிக்கெட் கிடைக்கும் ஆனா ரொம்ப ஃபாஸ்டா வந்து பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து முழுக்க இலவச தரிசன டிக்கெட் தான் இந்த டிக்கெட் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் தேவைப்படும் போது நீங்க புக் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாவது கேட்டகரி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தரிசன டிக்கெட்டுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க திருமலை தேவஸ்தானம் கொடுக்கக்கூடிய ஒரு இலவச தரிசன டிக்கெட் இது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா இதுல மூணு கேட்டகரி வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி சீனியர் சிட்டிசன் இந்த கேட்டகரியில வர்றவங்களுக்கு ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்காங்கன்னா அவங்களோட வயது அறுபத்தஞ்சு வயசு அதுக்கு மேலே இருக்கணும் ஏன்னா அறுபத்தஞ்சு அப்படின்ற நம்பரை என்டர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் புக்கிங் ப்ரொசீஜரே வந்து போக முடியும் அதுக்கு கம்மியாக அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு இந்த மாதிரி ஏஜ் எல்லாம் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீடே பண்ண முடியாது இதுவே வந்து சீனியர் சிட்டிசனோட ஸ்பௌஸ் அவங்களோட வைஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கணும் சப்போஸ் வைஃப் இல்லைன்னா அவங்களோட பையனோ மருமகளோ அந்த மாதிரி பிளட் ரிலேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏஜும் ஐம்பது ஐம்பதுக்கு மேல இருக்கணும் சோ இதுல வந்து நீங்க பாக்கும்போது ஸ்கிரீன்ல உங்களுக்கு நான் காட்டியிருக்கே பாருங்க அட்டெண்டன்ட் ரிக்குவயர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க இதுல வந்து உங்களோட கூட வர்றவங்க இருக்காங்களா அப்படின்னா நீங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து அவங்களையும் இதுல நீங்க ஆட் பண்ணி புக் பண்ணிக்கணும் சப்போஸ் உங்களுக்கு மட்டும் பண்ணிட்டு நீங்க அவங்கள டைரக்டா கூப்பிட்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க ரெண்டு சேர்த்து தான் ஒரு டிக்கெட் பண்ற மாதிரி இருக்கும் இது சீனியர் சிட்டிசன் கேட்டகரி அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா ஆஹ் பிசிக்கலி சேலஞ்ச் அதாவது மாற்றுத்திறனாளிகளா இருப்பாங்க இல்லையா இப்ப கண் பார்வை இல்ல அதே மாதிரி நடக்க முடியாது இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் இந்த கேட்டகரியில புக் பண்ணலாம் இதுல நீங்க போது கண்டிப்பா உங்களோட மாற்றுத்திறனாளிக்கான ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா இருக்கணும் இந்த மாற்றுத்திறனாளி கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் மினிமம் இவ்வளவு இருக்கணும் அப்படின்றது கிடையாது கூட போகும்போது அதுல ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லி காட்டும் ஆனா நீங்க வந்து இப்போ சின்னவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அம்மாவோ அப்பாவோ வர்றாங்கன்னா அவங்கள கூட நீங்க கூட்டிட்டு போகலாம் இல்ல வந்து உங்களோட தம்பி அண்ணா அந்த மாதிரி இருக்காங்கன்னா கூட நீங்க தாராளமா போகலாம் ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு நல்ல தர்ஷன் உங்களுக்கு வந்து தனியான கியூ தான் ஓகேங்களா இந்த தர்ஷன் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனி கியூ தான் அதனால நீங்க வந்து மற்ற மாதிரி முந்நூறுவா தர்ஷன் மாதிரி எல்லாம் ரொம்ப தூரம் நடக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை அஹ் மெயின் கோபுரத்துக்கிட்ட இருந்தே நமக்கு வந்து அந்த மியூசியம் இருக்கு இல்லையா ஸோ அந்த தான் நமக்கான என்ட்ரி பாயிண்டே இருக்கு அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தரிசனம் மூணாவது கேட்டகரி இதுல இருக்கிறது என்ன அப்படின்னா இப்போ மெடிக்கல் கேசஸ் ஏதாவது சர்ஜரி பண்ணிருக்கீங்க மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்கு நீங்க டயபெட்டிக் பேஷண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணிருக்காங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னா நீங்க உங்களோட மெடிக்கல் சர்டிபிகேட்டை வச்சு இந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலாம் இதுதான் மூணு கேட்டகரி இந்த கேட்டகரியில நீங்க எதுக்கு கீழே வருவீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் சீனியர் சிட்டிசன் அப்படின்னா அவங்களோட ஆதார் கார்டை போட்டோ எடுத்து ஒரு எம்பிக்குள்ளே இருக்க மாதிரி ஃபைல் சைஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் மாற்றுத்திறனாளினா உங்களுக்கான ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஐடி கார்டு இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் மெடிக்கல் கேசஸ்னா உங்களோட மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் இந்த தர்ஷன் டிக்கெட் வந்து எப்பெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷலான டேஸ் வைகுண்ட ஏகாதசி பிரம்மோற்சவம் இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த தர்ஷன் டிக்கெட் கேன்சல் பண்ணுவாங்க மீதி எல்லா நாளுமே உங்களுக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க இதை புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து வேணும் அடிஷ்னலாக வந்து மற்ற கேட்டகரியில வர்றவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து கொடுக்கணும் சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆதார் ப்ரூஃபே வந்து அப்லோடு பண்ணிக்கலாம் ஆதார் ப்ரூஃபே நீங்க டீட்டெயில்ஸாகவும் கொடுத்துக்கலாம் கூட போறவங்களோட டீடைல்ஸ் வந்து நம்ம புக்கிங்ல மட்டும் ஆட் பண்ணா போதும் அவங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை அடுத்தது இதுல இருக்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டெய்லியும் உங்களுக்கு மூணு மணிக்கு தர்ஷன் இருக்கும் ஒரு மணிக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள நீங்க தரிசனம் முடிச்சுட்டு வெளியிலே வந்துடலாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் ஒரு தடவை இந்த தரிசனம் நீங்க புக் பண்ணி சாமி பார்த்துட்டீங்கன்னா திரும்பவும் இதே தரிசனம் புக் பண்றதுக்கு தொண்ணூறு நாள் டைம் கேப் கேட்கும் அந்த தொண்ணூறு நாள் கழிச்சுதான் நீங்க திரும்ப வந்து இந்த டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் முழுக்க முழுக்க கொடுக்கக்கூடிய ஃப்ரீ டிக்கெட் தான் நான் முன்னாடி சொன்ன அங்க பிரதர்ஷனத்தை விட இந்த புக்கிங் உங்களுக்கு அவ்வளோ டஃபா இருக்காது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கூட வந்து புக்கிங்ஸ் இருக்கும் ஸோ தாராளமா நீங்க ஃப்ரீயாவே புக் பண்ணிக்கலாம் ஐடி ப்ரூஃப் மட்டும் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட புக்கிங் ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் போகும்போது அந்த டிக்கெட்டோட காப்பி பிளஸ் வந்து நீங்க ஒரு ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணிருப்பீங்களா அதோட ஒரிஜினல்ஸ் நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு டைப் ஆஃப் டிக்கெட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தான் ஆன்லைன்ல கொடுக்குறாங்க உங்களுக்கு எந்த டிக்கெட் வந்து கேட்டகரிக்கு கீழே நீங்க வர்றீங்களோ அதை நீங்க ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதில் எது இருந்தாலும் உங்களை தர்ஷன் வந்து அலோவ் பண்ணுவாங்க அண்ட் வந்து தர்ஷன் ரொம்ப ஸ்பீடாகவும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கிங்க பிப்ரவரி மாதத்தோட புக்கிங்கோட அஃபீஷியல் அப்டேட் எப்போ வந்தாலும் சேனலில் வீடியோ வரும் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க இந்த ரெண்டு டிக்கெட்டில் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டிக்கெட்டில் தர்ஷன் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸையும் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க அடுத்து இதை பற்றின புதிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் நன்றி